ஒரு காலத்துல பேருக்குன்னு ஒரு ராஜா இருந்தாரு. ஒரு நாள் ஒரு தந்திரக்கால ஆள் அவரை தோக்கடிச்சு அவருடைய ராஜ்யத்தை கைப்பற்றினான். தோல்வியை தழுவின ராஜாவை ஜெயில போட்டாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா காயமடைஞ்ச அந்த ராஜா சீக்கிரமா இறந்து போயிட்டாரு. அதிர்ஷ்டவசமா ராணி அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. எதையும் யோசிக்காம பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு ஓடினாங்க. அவங்க கையில அவங்க பெண் குழந்தையும் இருந்தது. கொஞ்ச நேரத்துல வழி தவறிட்டாங்க. அங்க இங்கன்னு அலைஞ்சாங்க. இப்ப நான் என்ன பண்றது? ரொம்ப குளிரா இருட்டா இருக்கே. நான் இங்க இருந்து எங்க போறது? இங்க இருந்து போய்கிட்டே இருக்கிறது தவிர வேற வழியே இல்ல. உடனே ராணி நடக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போனதும் அங்க ஒரு சின்ன குடிசைய பார்த்தாங்க. கிட்ட போய் அந்த கதவை தட்டினாங்க. கதவை திறந்தது ஒரு சித்திரக்குள்ள. துரதிருஷ்டவசமா அவங்க உடம்புக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே சித்திரங்குள்ள கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு மயங்கி கீழே விழுந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. கருணை உள்ளத்தோட அந்த சித்திரக்குள்ள அந்த குழந்தைய தான் குழந்தையா வளர்க்கணும்னு முடிவெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சான். அந்த குழந்தைக்கு மேரியானான்னு பேரை வச்சான். ஏன்னா என்னைக்கு அந்த குழந்தையோட அம்மா குடிசைக்கு வந்தாங்களோ அன்னைக்கு அந்த குழந்தையோட கழுத்துல தங்க ஆட்சி பிளாக்கெட்ல எம்ங்கிற எழுத்து மேல கிரீடத்தோட வைரம் பதிச்சு போட்டிருந்தது. மேரியானா ஒரு அழகான இளம் பெண்ணா வளர்ந்தாங்க. 17 வருஷம் கடந்தது. ஒரு நாள் காலையில ஒரு மஞ்சள் பறவை அவங்க வீட்டுக்குள்ள வந்தது. அது சித்திரங்குள்ளங்கிட்ட லெட்டர் கொடுத்துச்சு. யார்கிட்ட இருந்து வந்திருக்க? குள்ளர்களோட ராஜா ஒரு லெட்டர் அனுப்பி இருக்காரு. என்ன ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண கூப்பிட்டு இருக்காரு. ஆனா நீங்க இவ்வளவு கவலையா இருக்கீங்க? ஏன்னா உன்னை அங்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. உன்னை எப்படி இங்க தனியா விட்டுட்டு போறது? கவலையே படாதீங்க. ஹீல் பண்ற தண்ணி இருக்கிற கிறிஸ்டல் பிளாஸ்க என்கிட்ட கொடுங்க. நீங்க திரும்பி வர வரைக்கும் நான் இந்த உலகத்தை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த லாக்கெட்டோட அர்த்தத்தை சொல்லவோ இல்ல என்னோட அம்மாவை பத்தி சொல்லவோ யாராவது எனக்கு தென்படலாம்ல? மனச கல்லாக்கிட்டு சித்திரங்குள்ள சம்மதிச்சாரு. மேரியானா கிட்ட அந்த பிளாஸ்க கொடுத்துட்டு சித்திரக்குள்ளன் கிளம்பினாரு. மேரியானாவும் இந்த உலகத்தை சுத்தி பார்க்க கிளம்பினாங்க. மேரியானா நிறைய ஊர்களுக்கும் நகரங்களுக்கும் போனாங்க. அங்க நிறைய உதவிக்கு ஆள் இல்லாத உடம்பு முடியாதவங்களையும் ஏழை பணக்காரங்களையும் பார்த்தா. அவங்க மேல இறக்கப்பட்டு ஹீல் பண்ற தண்ணிய வச்சு அவங்க எல்லாரையும் அவ குணப்படுத்தினா. ஆனா இருந்தாலும் அவ லாக்கெட் சம்பந்தப்பட்ட புதிர்க்கு இன்னும் விட கிடைக்கல. ஒரு நாள் மேரியானா கிராமத்துல நடந்து போய்கிட்டு இருந்தா. அங்க ஒரு வயசான பாட்டி அழுதுகிட்டே அவ பக்கத்துல வந்தாங்க. ப்ளீஸ் என் கூட வா, எனக்கு உன்னோட உதவி தேவை. மனசு இலகி போன மேரியானா அவங்கள பின்தொடர்ந்தே போனா. அங்க ஒரு குடிசையில ஒரு கட்டில்ல ஒரு ஏழை அழகான பெண் படுத்துட்டு இருந்தாங்க. ஜுரத்துல இறந்து போயிடுவா போல இருக்கு. ப்ளீஸ் நீ இவளை குணப்படுத்து. என்னால உதவி செய்ய முடிஞ்சா நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவ கிட்ட இருந்த ஹீலிங் வாட்டரை அந்த பொண்ணு மேல தெளிச்சா. உடனே அந்த ஏழை பொண்ணு குணமடைஞ்சி வலிமையா ஆயிட்டா. ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ஒரு கருணை? நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்பதான் மேரியானா ஒரு பறவை கத்துற சத்தத்தை கேட்டா. அந்த பக்கம் பாக்கும்போது அங்க ஒரு குட்டி மஞ்ச பறவை ஒரு மூலையில உக்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத அவ பார்த்தா. அவளுடைய அப்பாவுக்கு இந்த மஞ்ச பறவை தான் செய்திய கொண்டு வந்தது. அவ அந்த பறவைய தூக்கிக்கிட்டா. பாவம் குட்டி பறவை, நீயே அழற, யாராவது உன்னை காயப்படுத்திட்டாங்களா? ஆனா அந்த பறவை தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. நான் நேத்து தான் இத பார்த்தேன். இதோட சிறகு உடைஞ்சு போன மாதிரி இருக்கு. நான் உன்னை குணப்படுத்திடுறேன் செல்லமே. உடனே மேரியானா அந்த ஹீலிங் வாட்டரை அந்த பறவையோட சிறகுல தெளிச்சா. அவ அப்படி செஞ்சதும் அந்த மஞ்சள் பறவை உடனே ரக்கை விரிச்சு பறக்க ஆரம்பிச்சது. ஓ, நீ இப்ப குணமாயிட்ட குட்டி பறவை. அதுக்கப்புறம் மேரியானா அந்த ஏழை பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டா. அந்த மஞ்சள் பறவையும் அவ கூட போகணும்னு முடிவு எடுத்தது. அப்போ மேரியானா வயல் பக்கமா வந்தா. குட்டி மலைங்க பக்கத்திலேயே ஆறு.
ஆத்தோரமா மஞ்ச கலர் மரங்க. இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு. இது மேரியானாவுடைய அப்பாவுடைய ராஜ்யத்துல ஒரு பகுதின்னு அவளுக்கு தெரியாது. மேரியானா காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தப்ப அந்த பொல்லாத வீரன் இறந்துட்டான். அவனுடைய குடும்பக்கார தம்பி கேரோபின்ன இந்த ராஜ்யத்துக்கு மட்டும் இல்லாம தன்னுடைய பையன் இளவரசர் டெசைராவையும் பொறுப்பாளி ஆக்குனான். ஆனா கேரபினுக்கு எப்பவும் ஒரு பயம் இருந்தது. கால போக்குல சிம்மாசனத்தை இளவரசருக்கு தர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நினைச்சான். அந்த இளவரசனுக்கு 20 வயசு ஆனதும் கேரபின் அவனை கொல்லணும்னு நினைச்சான். ஆனா மக்களுடைய சாபத்துக்கு பயந்து யாருக்கும் தெரியாம இந்த காரியத்தை செய்யணும்னு நினைச்சான். அதனால கேரபின் ஒரு மந்திரவாதி கிட்ட போனான். அவன் வந்த விஷயத்த சொன்னான். நீங்க டிசைருக்கு பயங்கர புதிரான ஒரு நோயை கொடுக்கணும். எந்த மருந்தும் அவனை குணப்படுத்த கூடாது. அந்த மந்திரவாதி இத கேட்டு பயங்கரமா சிரிச்சான். அதுடைய விளைவா டிசைர் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமா ஆகிட்டு இருக்கிறத அவன் உணர்ந்தான். ஒரு நாள் அரண்மனை காவலாளியுடைய கேப்டன் கேரபின பக்கம் வந்தாரு. ஹீல் பண்ண தெரிஞ்ச மேரியானான் ஒரு பொண்ணு நம்ம ராஜ்யத்துக்கு வந்திருக்காங்க. இளவரசனை காப்பாத்த அவங்க கிட்ட உதவி கேட்கலாம்னு நினைக்கிறேன். அலட்சியமா கேரபின் ஒத்துக்கிட்டான். மேரியானாவையும் அவ தோல் மேல உக்காந்துட்டு இருக்கிற அந்த மஞ்ச பறவையையும் ரெண்டு காவலர்கள் அவர்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அவ கழுத்துல போட்டுக்கிட்டு இருந்த அந்த தங்க லாக்கெட் டக்குன்னு கேரபினுடைய கவனத்தை ஈர்த்துச்சு. அத பார்த்த உடனே இது ராஜாக்களோட நகன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மேரியானா தான் தொலைஞ்சு போன இளவரசியா இருக்கணும், நியாயமா இந்த நாட்டோட ராணி இவங்க தான் நினைச்சான். உடனே அதிர்ந்து போனான், கவலைப்பட ஆரம்பிச்சான். மேரியானா இளவரசனுக்கு உதவுறத நான் தடுத்தனா எல்லாருக்கும் நிச்சயமா எம்மல சந்தேகம் வந்துடும். ஆனா இளவரசனை குணமாக்க இவளை அனுப்பி வச்சா இளவரசன் சிம்மாசனத்துல உக்காந்துருவான். ஆனா அண்ணன் பையன் சிம்மாசனத்துல உக்காரத்துக்கு முன்னாடி மேரியானாக்கு தான் முதல் உரிமை இருக்கு. குழம்பி போன கேரபின் மறுபடியும் அந்த மந்திரவாதி கிட்ட போய் உதவி கேட்கணும்னு நினைச்சான். உடனே மந்திரவாதி இடத்துக்கும் அவன் போனான். அந்த மந்திரவாதி கேரபின் சொல்றத கேட்டான். உடனே அவன் ஒரு ஐடியா பண்ணான். நீ பயப்படாத, நான் அவங்க ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல அழிச்சிடுவேன். இன்னைக்கு ராத்திரி மேரியானவன் நல்லா மந்திரிச்சு தூங்க வச்சிருவேன். அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்க திருடி அதுல இருக்கிற ஹீலிங் வாட்டர காலி பண்ணி பயங்கரமான நோய உருவாக்க கூடிய தண்ணிய நான் அதுல நிரப்பி வச்சிடுவேன். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்க்கு பதிலா இந்த மருந்தை நான் அங்க வச்சிடுவேன். அதுவும் மேரியானா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி. நீ இளவரசனை பார்க்க மேரியானாவ அனுமதி. இந்த பயங்கரமான மருந்தை இளவரசன் மேல தெளிக்கும் போது இளவரசனுக்கு பயங்கரமா உடம்பு முடியாத போயிடும். இளவரசனுக்கு உடம்பு முடியாத போக வச்ச மேரியானாவை கைது பண்ணி மலையில இருந்து அவளை தூக்கி போட சொல்லி அவளை தண்டிக்கலாம். கேரோபினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி மந்திரவாதி பிளாஸ்க்ல மருந்த கலந்துட்டு அங்கிருந்து புறப்பட்டான். அவனுக்கே தெரியாம அந்த மஞ்சள் பறவை அதை பார்த்துடுச்சு. உண்மையான ஹீலிங் வாட்டரை அந்த மந்திரவாதி எங்க ஒழிச்சு வைக்க போறான்னு தெரிஞ்சுக்காது போச்சு. மறுநாள் காலையில மேரியானாவை மறுபடியும் கொண்டு வந்து ராஜா எதிரில நிறுத்தினாங்க. எனக்கு ரொம்ப பிரியமான என் அண்ணன் பையன் டிசையர் நோய்வாய்ப்பட்டு பல மாசமா படுத்திருக்கான். எந்த வைத்தியராலையும் அவனை குணப்படுத்த முடியல. உன்கிட்ட இருக்கிற ஹீலிங் வாட்டரை வச்சு அவனை குணப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, இளவரசனை காப்பாத்த என்னால முடிஞ்சத நான் செய்யறேன். உடனே மேரியானாவ இளவரசர் இருக்க அறைக்கு கேப்ரின் கூட்டிட்டு வந்தான். அழைச்சிட்டு வந்தாங்க. டிசைர் ஒரு பழங்கால கட்டல்ல படுத்துட்டு இருந்தான். அவன் முகத்துல ஜொரம் நல்லா தெரிஞ்சது. அவனை பார்த்த அந்த நிமிஷமே மேரியானா அவனை பார்த்து பரிதாபப்பட்டா. அதோட டிசையர் மேரியானாவை பார்த்த முதல் பார்வையிலேயே ஃப்ரெண்டாக நினைச்சான். அந்த ஹீலிங் வாட்டரை வச்சு இளவரசர் நெத்தியில தெளிக்கலான்னு அவ குனிஞ்சப்ப அந்த மஞ்சள் பறவை கத்த ஆரம்பிச்சது. அவ அப்படி செஞ்ச உடனே அந்த விஷ தண்ணியால இளவரசன் வெளுத்து போய் தலகாணியில அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆனாங்க. என்ன இப்படி ஆச்சேன்னு மேரியானா பயந்துட்டா. அந்த பயத்துல அந்த பிளாஸ்க் கீழே விழுந்து 1000 துண்டாது உடைஞ்சது. அவளை புடிங்க, அவ இளவரசனை கொன்னுட்டா.
அங்கிருந்த காவலர்கள் மேரியனாவையும் அந்த மஞ்சள் பறவையும் பிடிச்சு ஜெயில போட்டாங்க. விசாரணைக்கு வந்தப்ப இளவரசருடைய நிலைமை மோசமா இருக்குன்னு சொன்ன உடனே மேரியானாவ மலை உச்சியில இருந்து கீழே தள்ளி விடணும்னு தண்டனை அறிவிச்சாங்க. அந்த பறவைய சமையல்காரங்கிட்ட ஒப்படைக்கணும்னு தீர்ப்பு வழங்கினாங்க. நல்ல வேலையா சமையல்காரர் ஹெல்பர் மேரியானா குணப்படுத்தின அந்த ஏழை பொண்ணு. அந்த பொண்ணு மஞ்ச பறவைய பார்த்ததும் அதை சுதந்திரமா பறக்க விடணும்னு பார்த்தா. உடனே ஜன்னல் வழியா அதை பறக்க விட்டா. சந்தோஷமா கத்திக்கிட்டே அந்த மஞ்சள் பறவை பறந்து போச்சு. ஒரு மணி நேரம் கழிச்சு மேரியானாவ சங்கிலியால கட்டி மலை உச்சிக்கு சில காவலர்கள் அழைச்சிட்டு போனாங்க. கேரபினும் மந்திரவாதியும் கேரபினுக்கு வேண்டியவங்களும் பின்தொடர்ந்தாங்க. அந்த சத்தத்தை கேட்டு இளவரசர் ஜன்னல் பக்கம் ஓடி வந்து பார்த்தாரு. நிறுத்துங்க, நிறுத்துங்க. அதுக்கப்புறம் அவர் தரையில மயங்கி விழுந்துட்டாரு. இதுக்கு நடுவுல அந்த மஞ்சள் பறவை அந்த மந்திரவாதி ரூமுக்குள்ள போச்சு. அங்க யாரும் இல்ல. அங்க ஹீலிங் வாட்டர் இருக்கிற அந்த பாட்டில அது பாத்துடுச்சு. அத அப்படியே எடுத்து புடிச்சுக்கிட்டு அந்த பறவை இளவரசன் ரூமுக்கு மறுபடியும் பறந்து போச்சு. டிசையர் ஜன்னலுக்கு பக்கத்துல கீழே மயங்கி கிடந்தாரு. உடனே அந்த மஞ்சள் பறவை பாட்டில இருந்த தண்ணிய மேல இருந்து ஊத்துச்சு. இளவரசர் உடனே சிங்கம் மாதிரி வலிமையா எந்திரிச்சு வாளை எடுத்துக்கிட்டு மரியானாவை காப்பாத்த அங்கிருந்து புறப்பட்டாரு. இளவரசனும் மலை உச்சிக்கு வந்தாரு. மேரியானாவை மலை உச்சியில இருந்து தள்ளும் போது, அவளை விட்டுடுங்க, இது என் கட்டல. கேரபினுக்கு பயங்கரமா கோபம் வந்தது. அவனை புடிங்க, ரெண்டு பேரையும் மலை உச்சியில இருந்து தள்ளி விடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அங்க மின்னல் மாதிரி ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த காதலர்களுக்கு பக்கத்துல சித்திரக்குள்ளன் வந்தான். மோசமான கேரபின், நீயும் தான் ஒரு பயங்கரமான மோசமான மந்திரவாதி. உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. உடனே வானம் கருப்பா மாறுச்சு. மின்னல் பயங்கரமா மின்ன ஆரம்பிச்சது. புயல் காத்து பயங்கரமா வீச ஆரம்பிச்சது. மூணு பயங்கரமான ஜெயிண்ட் கோபமா வந்தாங்க. மொத ஜெயிண்ட் சூறாவளியா ராஜாவையும் மந்திரவாதியையும் தூக்கிக்கிட்டு மலை உச்சிக்கு கொண்டு போச்சு. ரெண்டாவது ஜெயிண்ட் காவலர்களை தூக்கிட்டு போச்சு. மூணாவது அவங்க கூட வந்த ஆளுங்களை தூக்கிட்டு போச்சு. அதுக்கப்புறம் மேகமூட்டங்கள் கலைஞ்சு அமைதி நிலவுச்சு. மேரியானா, எங்களுடைய ராஜா உன்னை பத்தின வரலாற மொத்தத்தையும் சொல்லிட்டாரு. நான் கரெக்ட் டைமுக்கு இங்க வந்ததுக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இங்க பாரு மேரியானா, நியாயமா நீதான் இந்த நாட்டோட ராணி. அன்பான ராணியே, நான் தான் உங்களுக்கு முதல்ல அடி பண்ணிறேன். இல்ல, நீங்க இன்னமும் நம்ம அதுக்கிற இளவரசன் தான். இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி மஞ்சள் பறவை சந்தோஷமா கத்துச்சு. அதுக்கப்புறம் டிசைரும் மேரியானாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.